தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். வணக்கம் கோகுல் வாயச் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்களா, நம்ம பாதிகா சரத்குமார் அவர்கள் பைக்ல வந்து ரவுண்ட் போயிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, ஊரே பார்த்துட்டு தான் இருக்காங்க. விருதுநகர் தொகுதியில் வந்துட்டு தேர்தல் ஆரம்பிச்ச நாள்லேருந்தே ஒரே பரபரப்பு விறுவிறுப்பு தான். முதல்ல எடுத்த உடனே தேமுதிக சார்பாக கேப்டனுடைய பையன் விஜயபிரபாகரன் அவர் நிற்க போகிறாருன்னு சொன்ன உடனே ரொம்ப பரபரப்பு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு, பயங்கரமாக போயிட்டு இருந்தது. எப்படியும் போனோடனவோ எலெக்ஷன் நிற்க போகிறாங்களா அப்படின்னு முதற்கட்டமாக பார்த்தாங்க. அப்புறம் யார் யாரெல்லாம் போட்டின்னு பார்த்தாங்க. அப்புறம் அங்கே ஏற்கனவே காங்கிரஸில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒருத்தர் மாணிக்கம் தாவர்னு சொல்லிட்டு எம்பி வந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கடுமையான போட்டி அவங்க தான் இருக்கும் அப்படின்னு. இடையில பார்த்தீங்கன்னா ஊடகத்தினர்னா ஒரு டக்குன்னு ஒரு இதை கிரியேட் பண்ணி விட்டாங்க, நட்சத்திர தொகுதி அப்படின்ட்டு. என்னடா நட்சத்திர தொகுதி அப்படின்னாங்க. இவ்வளோ நாள் இந்த பேச்சு வரல பார்த்தா டபார்னு ஒரு நட்சத்திரத்தை இறக்கி விட்டாங்க பாஜகவில் இருந்து. நம்ம ராதிகா சித்தி வந்து இறங்கினோன்னு ஒரு வாரத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க. விருதுநகர் தொகுதி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது, அது ஒரு நட்சத்திர தொகுதி, மும்முனை போட்டியாக இருக்குமா அப்படி இப்படி என்ன பண்ணாங்க. ஒரு வாரம் பிரச்சாரத்துக்கு போக விட்டு பார்த்தாங்க நம்ம ராதிகா சித்தியை. அதோடு இவங்க எல்லாரும் அந்த நட்சத்திர போட்டி நட்சத்திர வேட்பாளர்ன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தராக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு வந்துட்டு, ஓஹோ ரைட்டு திரை நட்சத்திரம் வேறு, இங்கே அரசியல் நட்சத்திரம் வேறு அப்படின்ட்டு வரவேற்புகள்லாம் பார்த்துருக்காங்க போயிட்டு. இதில் இடையில வந்துட்டு நம்ம ராதிகா சித்திக்கு வந்து 15 நாளைக்கு கால் சீட்டு கொடுத்துருக்காங்க விருதுநகரில் நடிக்கிறதுக்கு. அவங்க நடித்து முடிச்சு 15 நாள் ஆனவொடனே டயலாக் முடிஞ்சோடனே போயிடுவாங்க, பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், ராதிகா அவர்களுக்கு வந்து இங்கே கால் சீட்டு கொடுத்துருக்குறாங்க பாஜகலேருந்து, வந்து நடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டு வராங்க, அதுதான் அவங்களுடைய அதிகபட்சதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னால் போய் வீடு வீடாக போயிட்டு சித்தி சீரியல் நடிச்சிருந்தாங்க இல்லையா பழசில், நான் உங்கள் சித்தி வந்திருக்கேன், ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்க. எல்லாரும் வந்துட்டு பார்த்துட்டு ஓ சீரியலில் நடித்தவங்க போட்டிருக்கு, போய் பார்ப்போம் எப்படி இருக்காங்க, நேரில் வந்து ஒரு தடவை பார்க்கணும்னு வந்து பார்த்துருக்குறாங்க எல்லாரும். இந்த கூட்டத்தை வச்சோன்னே அவங்க கூட்டம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகி போச்சு. அதாவது ஆகா நமக்கு பயங்கரமாக கூட்டம் வருது, இது பாஜகவுக்கு வர கூட்டமா இல்லை நம்மளை பார்க்க வர கூட்டமானு இடையில கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போல. அப்புறம் திருப்பி பார்க்கும்போது இதெல்லாம் சீரியல் பார்த்து வர்றவங்க வர்றாங்க, கட்சிக்காரங்க இடையில கூட்டத்தை கூட்டி வரவங்க கோவிச்சுட்டு போயிட்டு தான் கூட ஒரு தகவல் ஒன்று பரவச்சு பார்த்தீங்களா. அப்புறம் அங்கேருந்து மாதிரி நம்ம ரிப்போர்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி கூட்டம் அப்பப்போ சேராதனால இடையில கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாங்க, இப்போ மறுபடியும் கூட்டம் பழையபடிக்கு வரதுனால மறுபடியும் உற்சாகமாக போயிட்டு இருக்காங்க. இப்போ இடையில இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிருப்பாங்க ரெண்டு பேரும், சரத்குமார் அங்கே விருதுநகர் தொகுதியில் ராதிகா மேடம் ஓட்டு கேட்டு போகிற ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ட்ரெண்டிங்காக தான் ஆகிட்டு இருக்கு, எல்லாருமே பேசின பொருளாக தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்ன மற்ற தொகுதியில் எல்லாமே பேசும் பொருளாகிறது எல்லாமே வந்து ஒரு சீரியஸாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்க ஓட்டு கேட்டு போகிறத மட்டுமே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு வேடிக்கையாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக போகிறதுனால எல்லாருக்கிட்டையும் போய் எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருங்க, நான் உங்கள் சித்தி வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் உங்களுக்கு கட்டணம் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாங்களுக்கு ஒன்றுமே புரியலை. பாவம் கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படியே பார்க்குறாங்க, அப்படியாம்மா இதை போனால் ஓட்டு கே என்ன சின்னத்தில் போடணும் அப்படின்னு மாதிரி, இந்த மாதிரி எங்கள் சின்னத்தில் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஓட்டு கேட்குறாங்க போல். ஓ, அவங்க அரசியலுக்கு புதுசு தானே, அவங்களுக்கு அனுபவம் இல்லை, இனிமேல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இப்போ தான் அரசியலுக்கு முத முதல் அவங்க வந்திருக்கிறாங்க, இப்போ தான் மக்களை போய் சந்திக்கிறாங்க, ஒரு பொது இடத்துக்கு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் புதுசாக வந்த மாதிரி பைக்கில் கிளம்பிட்டாங்க, அதுக்கு ஒரு நண்பர் போகிறாரு. சனிக்கிழமை ஆகிட்டா போதும் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது, அத்தை பொண்ணை ஏற்றிட்டு கிளம்பிடுவாப்புல அப்படின்ட்டு ஒருத்தன் பாட்டு போட்டு விட்றான் மியூசிக். சரத்குமார் அவர்கள் வந்து ராதிகா அவர்களை ஏற்றிக்கிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு போகிறாரு பைக்கில், லா 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 லான்னு ஒருத்தன் மியூசிக்கை போட்டு விட்றான். அடே எங்கடா இருந்து வரீங்கன்னு சொன்ன மாதிரி சூரிய வம்சத்தில் ஒரு பாட்டை போகிறானுங்க, பழைய படத்தில் இருக்கிற பாட்டப்பெல்லாம் போட்டு விட்றானுங்க. இப்படி அவங்க ஓட்டு கேட்டு போகிறதுக்கு என்ன பண்ணாலும் சரி அதையெல்லாம் ஏதாவது ஒரு பக்கத்து ஒருத்தன் கலாய்க்கிறான், இன்னொரு பக்கத்து நம்ம ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிறவங்க எடுத்து போட்டு நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் ஹெல்மெட்டு போடாமல் ராதிகாவும் சரத்குமாரும் ஓட்டு கேட்டு போனாங்கன்னு ஒரு சீசை போட்டு வராங்க. இல்லை அதெல்லாம் சமூக ஆர்வலாம் நிறைய போட்டாங்களே, சாமானியம் போனால் மட்டும் நீங்கள் உடனே நம்பரை பிடிச்சி பிடிச்சி துரத்தி துரத்தி ஃபைன் போடுறீங்க, அவர் வெட்ட வெளிச்சமாக வந்து ஓட்டு கேட்டு போகிறதுக்கு ஒரு நட்சத்திரம்ன்றீங்க, அவர் ஹெல்மெட் போடாமல் போகிறாரு, நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் போகிறாரு அப்படின்னு நிறைய பார்த்துருப்பீங்களே. கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க, நான் கூட பார்த்தேன். நம்ம நெட்டிசன்கள் தான் பாவம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ராதிகா சித்தியை வந்துட்டு. என்ன சொல்றாங்கன்னா சின்ராஸ் வந்து நந்தினியை கலெக்டர் ஆக்கிட்டாரு, அதே மாதிரி சின்ராஸ் வந்து இந்த ராதிகா வந்து இதாக்கிடுவாங்கன்னு எம்பி ஆக்கிடுவாங்கன்னு. அதாவது சூரியவம்சம் படத்துல வந்துட்டு தேவயானி அவர்களை வந்துட்டு சின்ராஸ் வந்து கலெக்டர் ஆகிருப்பாப்புல, அதுல ஒரு நண்பர் ஒரு தம்பி ஒருத்தன் கமெண்ட் போடுறாங்க கீழ, அங்க வந்துட்டு அந்த சித்தியை வந்துட்டு கலெக்டர் ஆக்கி விட்டீங்க, இந்த சித்தியை வந்து என்ன ஆகி விட போறீங்க, இங்க இருந்து நல்ல எம்பி ஆக்கி விட்டுறீங்களா சித்தப்பா, சீக்கிரம் எம்பி ஆகி விடுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு தம்பி கமெண்ட் போடுறான். அவன் விளையாட்டுக்கு பண்றானா இல்ல எதுக்கு பண்றானா இல்ல சீரியஸா சொல்றானா அப்படின்றது அவனுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். சித்தின்ற பேரை நீங்க
சொல்லாரு. அதாவது சித்தின்னு நான் சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க முதல்ல. அதாவது இந்த சித்தின்ற பேரே மக்கள் வந்துட்டு ரொம்ப காலமாக யாரும் நினைவுபடுத்தலை, யாருக்கும் ஞாபகம் வரலை. நம்ம ராதிகாமா தான் போய் அங்கே போய் ஓட்டு கேட்டு போகும்போது அவங்க சித்தி சீரியல் நடிச்சிருந்தாங்க இல்லையா, பல நான் ஸ்கூல் படிக்கும்போது பழைய அந்த பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த சீரியல் நடிச்சிருந்தாங்க சித்தின்னு சொல்லிட்டுனால ரொம்ப அழகான சீரியல். ஆமாம், அதில் வந்துட்டு வருவாங்க சித்தி அப்படிம்பாங்கல்ல, இவங்க அதே ரைமிங்கோட போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் உங்கள் சித்தி வந்திருக்கேன், நான் உங்கள் சித்தி வந்திருக்கேன்னு சொன்னாங்க. எல்லாம் வாங்க சித்தப்பா வந்திருக்காரு, ஓட்டு கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா மக்கள்லாம் பார்த்துட்டு அதில் வரம சித்தி வந்திருக்காங்க எல்லாமே போய் பார்ப்போம்னு போய் பார்த்தாங்க. எல்லோரும் நான் ஒரு சித்தின்னு சொன்னோன்னு எல்லா பேரும் சேர்ந்து இப்போ எல்லாரும் சித்தி சித்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சித்தி சித்தின்னு பழைய பேரை திருப்பி ராதியாமா வந்து எல்லாரும் சித்தி சித்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் பிரபாகரனோட தம்பி சண்முக பாண்டியனும் களமிறங்கி இருக்காரு. இதை ஒரு பக்கம் எல்லாரும் பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் குடும்ப அரசியல்லாம் இவங்களும் பண்றாங்கன்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? குடும்ப அரசியல் பண்ணணும்னு அந்த குடும்பத்துக்கு அவசியமே கிடையாது. அந்த குடும்பம் எப்பயுமே குடும்ப அரசியல் பண்ணதும் கிடையாது. எவே வேணும் ஐயக்கத்தனம் பண்றேன், முளமர்த்தனம் பண்றேன், முடிச்சக்கத்தனம் பண்றேன், கோடி கோடியா ஆட்சியிலிருந்து மக்கள் சொத்தை ஊழல் எடுத்து பண்ணவனுடைய பிள்ளையெல்லாம் போய் பேசலாம் வைக்கலாம், அரசியல் பண்ணலாம் பண்ணலாம். அந்த மனுஷன் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு எத்தனை கோடி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டு ஒரு புனிதரை அன்னைக்கு வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. அவரோட புள்ள போயிட்டு சொத்து சம்பாதிக்கவும் பேர் சம்பாதிக்கிறதுக்கு அங்கே போகலை. எல்லாத்தையும் சம்பாதிச்ச பேர் புகழ் சொத்தை எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போய் மக்களுக்காக போய் உழைக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அங்கே போய் ஒரு இளைஞராக களம் காண போயிருக்கிறாரு. அவருக்கு அவருடைய சகோதரர் வந்து நடிகர் சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து வாக்கு சேகரிக்க போயிருக்கிறாரு. உடனே குடும்பத்தோடு போய் களத்தில் இறங்கிட்டாங்க, குடும்பத்தோடு போய் ஓட்டிக்கிட்டு போயிருக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறாங்க, அவங்க தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த அரைகுறையாக நாலு நியூஸ் பேப்பர் மேஞ்சிட்டு தெருமூணம் டீ கல்ல ரெண்டு பேர் பழைய பேப்பர் ரெண்டு படிச்சு வந்து உட்கார்ந்துருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் என்ன தியாக ஆகாத பேசிக்கிட்டு இந்த ஆகாத சொல்லிக்கிட்டு என்னத்தையாவது எனக்காவது நீ விடுஞ்சோனே ஏதாவது நான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும்ல. இவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தில் கிளப்பி கிளப்பி வர்றது. மக்களுக்கு புரியும் மக்கள் யார் நல்லது யார் நல்லவங்க கெட்டவங்க. எல்லாரும் குடும்பத்தில் உள்ளவங்க எங்கள் அப்பா அரசியல்வாதி இருக்கிறனால எல்லாரும் அரசியல்வாதி போனால் மக்கள் ஏற்றுக்குருவாங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கூட இது பண்ணி பாருங்க, இன்றைக்கி பட்டாசு தொழிற்சாலை விருதுநகர் பகுதியில் வந்து பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த தொழிலாளர்கள்ட்ட போய் இன்றைக்கி வந்து சண்முக பாண்டியன் அவர்கள் போயிட்டு வந்துட்டு வாக்கு சேகரிக்க போயிருக்கிறார் தன்னுடைய அண்ணனுக்காக. அங்கே போய் இங்கே மக்களோட மக்களை போய் உட்காந்து அவங்க வந்து கீழே உட்காந்து குத்துக்கால் வச்சு உட்காந்துருக்கிறாரு, காலை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு. அப்புறம் சொல்லுங்கம்மா அந்த முகத்துலையும் கண்ணில் கொஞ்சமாச்சும் ஒரு அரசியல்வாதியோட புள்ள ஒரு நடிக்கிறாரு, சும்மா ஒரு ஓட்டுக்காக போயிருக்காருன்னு யாராவது கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய யதார்த்தமே அதுதான், அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தது அவருக்கு அதுதான். அவருடைய குணம் அப்படியே இருக்குது, ரெண்டு பேருக்கு இருக்குது அந்த யதார்த்தம் இருக்குது. எளிமை இருக்குது, மக்களை பார்க்கணுன்ற ஆசை இருக்குது, மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. அவருடைய ரத்தம் தானே, நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். கேப்டனுடைய குணம் வந்து யாராக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேணுமெண்டா சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கான வரேன், ஏன்னா அது அவருடைய ரத்தம். அந்த குணம் வந்து நூற்றுக்கு 100% வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி வாரிசு அரசியல்னு அரசியல்வாதியோட பிள்ளையில் வர்றாங்க எத்தனை, அதே நீங்கள் சொல்கிற அதே அரசியல்வாதியோட பிள்ளையில் வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு என்னைக்காச்சும் உட்காந்துருப்பாங்களான்னா அது வராது. அதெல்லாம் ரத்தத்துலேயே ஊறணும், அதெல்லாம் ரத்தத்துலேயே ஊறணும். நடிக்க சொன்னால் நடிப்பாங்க, ஒரு இடத்துல மேடை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஆக்டிங் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரமாக அந்த மக்கள்கிட்ட போய் ஒரு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னா மக்களை பார்த்து கும்புற மாதிரி நடிக்கிற மாதிரி சாலவு போகிற மாதிரி நடிப்பாங்க. மக்களுடைய கஷ்டத்தை கேட்கறதுக்கும் மக்களுடைய கஷ்டத்தை உணர்றதுக்கும் அது உணர்ச்சி வேணும், உணர்வு பூர்வமான ஒரு உன்னதமான ஒரு மனசு வேணும். அது இருந்தால் மட்டும்தான், அது சண்முக பாண்டியனுக்கு இருக்குது, விஜய் பிரபாகருக்கு இருக்குது. மற்ற அரசு சொல்கிற மாதிரி அரசியல்வாதியோட பிள்ளைகளுக்கு அது கிடையாது.